வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் இரண்டு இயற்கணிதம் இதில் பயிற்சி இரண்டில் இரண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் பிளஸ் இரண்டு ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு அறுபது இன் என் மைனஸ் ஒன்று ஃபேக்டோரியல் எனில் எண்ணின் மதிப்பை காண்க இதை எடுத்துக்கிட்ட இருக்கு இல்லையா என்னோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் பாருங்க கொடுத்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம் இப்போ இந்த ஃபேக்டோரியல் அப்படியே வரட்டும் இந்த இந்த பிராக்கெட் எப்படி இருக்கு பெருக்கில் இருக்கா அப்போ இந்த இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும் ப்ராக்கெட் உங்களுக்கு என்ன இருக்கு என் மைனஸ் அப்போ அப்ப என்ன மட்டும் இருக்கும் அறுபது மட்டும் இருக்கும் இப்போ பாருங்க ஒரு முக்கியமான ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஐந்து ஃபேக்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா இதை ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு ஃபேக்டரினு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து ஃபேக்டரியில் ஐந்து பெருக்கல் நாலு ஃபேக்டரினு எழுதலாம் எந்த இடத்துல நம்ம நிறுத்தலாம் நிறுத்தும்போது என்ன செய்யலாம் ஃபேக்டோரியல் போட்டுக்கணும் ஆனால் ஒன்று வரைக்கும் எழுதுனா எழுத வேண்டிய அவசியம் அதாவது ஐந்து ஃபேக்டரியல்னா ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் இதுதான் அர்த்தம் இடையிலே நம்ம எங்கேயாச்சும் நிறுத்தணோம்னா எங்கே நிறுத்துறோமோ அந்த இடத்துல ஃபேக்ட்ரியில் போட்டு நிறுத்தணும் சரியா இதுதான் முக்கியமான கான்செப்ட் இப்போ பாருங்க அஞ்சு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா குறைச்சிக்கிட்டே போகணும் இப்போ அதான் அங்கே பயன்படுத்த போகிறோம் பாருங்க என் ப்ளஸ் ரெண்டு இருக்கு அந்த என் ப்ளஸ் இரண்டை அப்படியே எழுதணும் அதுக்கடுத்து இதிலிருந்து ஒன்றை குறைக்கணும் இங்கே என்ன இருக்கு என் ப்ளஸ் ரெண்டு இருக்குது ஒன்றை குறைக்கணும் ஒன்றை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ண என்ன ஒரு மாதிரி என் அப்படியே வந்துடும் ரெண்டில் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போ என் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்று அடுத்து என்ன செய்யணுன்னா இந்த என் ப்ளஸ் ஒன்றில் ஒன்றை குறைக்கணும் குறைக்கணும் மைனஸ் பண்ணணும் அப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் கேன்சர் என்ன வரும் என் மட்டும் வரும் இன்டூ எண்ணு அடுத்து என்ன செய்யணும் இந்த எண்ணில் ஒன்றை மைனஸ் பண்ணணும் என் இருக்குது ஒன்று மைனஸ்னால் என் மைனஸ் ஒன்று அப்போ என்ன வரும் என் மைனஸ் ஒன்று பகுதியில் என் மைனஸ் ஒன் ஃபேக்டரி இருக்குது அப்போ இதோடு நம்ம நிறுத்திட்டு என்ன செய்யலாம் ஃபேக்டோரியல் போட்டுக்கலாம் பை என் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஃபேக்டோரியல் சொன்னது புரிஞ்சுதா பாருங்கள் இந்த இடத்துல ஒருவேளை இங்கே ஒரு பத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஃபேக்டோரியல் எழுதுவோம் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வரும் இங்கே என்ன இருக்குது என் ப்ளஸ் ரெண்டு இருக்குது ஒன்றை குறைச்சிட்டோம் என் ப்ளஸ் ஒன்று என் ப்ளஸ் ஒன்றில் ஒன்றை குறைச்சிட்டா என்னில் ஒன்றை குறைச்சா என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இதோட நிறுத்திக்கலாம் என்ன பகுதியில் இதுதான் இருக்குது ஈக்குவல் டு என்ன இருக்குது பாருங்கள் அறுபது சரியா இது எல்லாமே ரஃப் ஒர்க் இங்கே என்ன இருக்குது அறுபது இப்போ நமக்கு இந்த என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியில் இந்த என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியில் கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்க என் ப்ளஸ் இரண்டு அதுக்கடுத்தது என் ப்ளஸ் ஒன்று இன்டூ என் ஈக்குவல் டு இது மட்டும்தான் இருக்குது இந்த அறுபதை நம்ம என்ன செய்யலாம் பகை பிடிக்கலாம் ரெண்டாயிரம் பாடு முப்பது ரெண்டு அறுபது திரும்ப ரெண்டாயிரம் பாடு என்ன இருக்குது பதினைஞ்சி ரெண்டாக முப்பது பாடு ஐ மூணாக பதினஞ்சு பாடு ஓர் அஞ்சா அஞ்சு அப்போது பாருங்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கள் அஞ்சுன்னு இருக்குது இல்லையா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் என் ப்ளஸ் ரெண்டு ஒன்று குறையுது ஒன்று குறையுது மூணு அடுத்தடுத்த உறுப்பு அதை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ இது நம்ம எப்படி எழுதலான்னா இது ரெண்டே பெருக்கிடுங்க என்ன ஒரு நாலு வருமா அப்போது நாலு பெருக்கள் மூணு பெருக்கல் ஐந்து இப்படி எழுதலாம் இது எழுதி பெருங்கினா அறுபதா வரும் பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன இறங்கு வரிசையில் எழுதணும் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூணு ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கள் மூணு அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சுது இப்போ பாருங்கள் எதனால் நம்ம எடுத்துக்கலாம் என் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஐந்து என் ப்ளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஐந்து முதல் காரணம் முதல் காரணம் இது பண்ணு இது இரங்குவரிசைலு இதுவும் இரங்குவரிசையில் தான் இருக்கணும் அப்போ பாருங்க என் பிளஸ் இரண்டு ஈக்குவல் டு ஐந்து அப்போ என்னோட மதிப்பு என்ன வரும் பாருங்கள் ஐந்து இது ப்ளஸ் ரெண்டு இங்கே வந்தால் மைனஸ் ரெண்டு அப்போ என்னோட மதிப்பு என்ன அஞ்சில் ரெண்ட கழிச்சுட்டா மூணு இதாக என்னது நமக்கு தேவையான என்னோட மதிப்பு ஒருவேளை நீங்கள் இதை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் அதே தான் வரும் இங்கே நடுவில் இருக்கா பாருங்கள் போட்டு பாருங்கள் என் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு நான்கு நடுவில் இருக்கிறது அப்போ என் ஈக்குவல் டு நாலு மைனஸ் ஒன்று எண்ணெய்கோல் டு மூணு கரெக்டாக தானே வருது நீங்கள் தான் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் அதே லாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே எண்ணெய் இருக்குது அங்கே மூணு எண்ணெய்கோல் டு மூணு எதை எடுத்தாலும் சரியாகத்தான் வரும் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி